இன்றைக்கி நம்ம ஒரு ருசியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, கூடவே தக்காளி. நான் ஏற்கனவே கறியை நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மசாலாக்கான ஐட்டம் பார்க்கலாம். நான் எண்ணெய் விட்டுட்டு பட்டை போட்டு 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு வந்து சீரகத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே குருமிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா பொரியணும் எண்ணெயிலேயே. இது எண்ணெயிலே வதக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதோட இன்றைக்கி வந்து நான் இந்த வதக்கி தாளிக்கிறதுக்கு மசாலாக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மட்டன் குழம்புக்கு. இந்த சின்ன வெங்காயத்தை கடலெண்ணெயில் நல்லா வதக்கினோம்னா அதுவே ஒரு தனி ருசியாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கினதுக்குன்னு பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கிறேன். இஞ்சி விட பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அளவு எடுத்துக்கலாம், அப்போ தான் காரல் இல்லாமல் நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிடும்போது. இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு வதக்குனிங்கனாலே போதும், நல்லா வதங்கிரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். எல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இந்த மூணையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு, அதே நல்லா பச்சை வாசம் போயிட்டு நல்லா வாசம் வரும், அந்தளவுக்கு வதக்கிட்டு இதை தனியாக ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. குரகுரப்பாக அரைக்க வேணாம், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த எண்ணெயிலே வதங்கணும். வதங்கி அதோடய கலர் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலராக மாறணும். அதேமாதிரி எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட இப்போ தேவைன்னா ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு கூடவே அந்த அரைச்சி வச்ச தண்ணியும் நான் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா கலர் மாறிடும். கடைசியாக வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டன் பீசஸையும் போட்டு அது கூடவே மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.